ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் மீனா கண்ணன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செஞ்சு காமிக்க போகிறேன். அது கேழ்வரகு லாடு. அதற்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப், சுகர் 1 கப், முந்திரி பருப்பு 2 ஸ்பூன், ஏலக்காய் 1 பிஞ்ச், நெய் தேவையான அளவு. இப்போ இந்த கேழ்வரகு லாடு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கேழ்வரகு மாவு வந்து நான் கேழ்வரகு வாங்கி 1 ஹவர் ஊற வச்சு அதை ஃபேனில் காய வச்சு மிஷினில் அரைச்சி நைஸாக திரித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வாங்கிட்டு வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அதை லைட்டாக 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த 1 கப் மாவு, வறுத்த மாவு இந்த ஒரு பேசினில் கொட்டி வச்சுக்கோங்க. இது 1 கிளாஸ் பவுடர்ட் சுகர். மெஷர்மெண்ட் இஸ் நாட் சுகர், அது வந்து 1 கிளாஸ் பவுடர்ட் சுகர். அதை இதில் போட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் தாராளமாகவே முந்திரி பருப்பு, இது வந்து கேழ்வரகு லாடு. ரொம்ப ஹெல்தி ஃபுட், யார் வேணால் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். வயசானவங்களும் சாப்பிட்லாம். இதில் ஜாஸ்தி கீ கிடையாது, சுகரும் கம்மி தான். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்தி ஃபுட். தைரியமாக சாப்பிட்லாம் அது. இப்போது இந்த கேழ்வரகு, சுகர், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் நெய் விட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். இதுக்கு நார்மல் டெம்பரேச்சர் நெய் சரியாக வராது, லைட்டாக வார்ம் பண்ணிக்கணும். இப்போ நான் நெய் கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கிறேன். இந்த நெய் ஏன் உருக்குறோன்னா, இது வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நெய் வார்மாக இருந்தால் தான் அது உருண்டை பிடிக்க வரும். நல்ல ரொம்ப நாளைக்கு உதிராமல் நல்ல கெட்டியாக இருக்கும். ரொம்ப நெய் ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றி நல்ல நீட்டாக உருண்டை பிடிச்சி வச்சா 15 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரேடியாக நம்ம நெய் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி கலந்து விட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம். அவ்வளோதான் நெய் இதுக்கு. கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கங்க, கை வெந்து போயிடாமல். பொறுக்கிற சூடாக தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் தேவைப்படும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நல்லா பைண்ட் ஆயாச்சு, கரெக்டாக இருக்குது.
மாவு கலர் இந்த கலர் ஆயிடும் இப்போ நம்ம உருண்டை புடிச்சிரலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இது வந்து கேழ்வரகு வந்து கொஞ்சம் எல்லாரும் யோசிப்பாங்க இது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இதில் கேழ்வரகில் லாடு பண்ணலாம் தோசை பண்ணலாம் கேழ்வரகு எல்லோரும் கஞ்சி பண்ணியிருப்பீங்க அந்த கஞ்சி பண்ணலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தோசைன்னா ஓடுவாங்க உப்மானா ஓடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது நெய்யும் அளவாக இருக்குது கேழ்வரகும் உடம்புக்குள்ளே போகும் ஸ்ட்ரென்த்து போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் எவ்வளோ அழகாக வருது பாருங்க ஜென்ரலாக இதில் கேஷ்யூஸ் தான் போடுவாங்க உங்களுக்கு வேணும்னா ஃபைன்லி சாப் பாதாம் போடலாம் பட் ஐ ப்ரிஃபர் கேஷ்யூஸ் ஒன்லி கேஷ்யூஸ் ஆரோக்கியமான கேழ்வரகு லாடு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நாம் இன்னொரு வாட்டி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்